அரை நூற்றாண்டு காலமாக இந்த நிலத்தை இந்திய துணைக்கண்டத்தை ஆண்டு இவ்வளவு ஏழ்மை வறுமை பசி பட்டினி பாலியல் கொடுமை மின்சாரமின்மை ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை என்று கொளுத்திருக்கிற இந்த சூழலுக்கு காரணம் காங்கிரஸ் பேரியக்கம் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் எனவே இந்த காங்கிரஸ் கட்சியை பெரும்பாலோர் நினைக்கிறார்கள் அது ஒரு மிதவாத கட்சி என்று பாரதிய ஜனதாவை ஒரு மதவாத கட்சி என்று நினைக்கிறார்கள் என் அன்பு மக்களே காங்கிரஸ் மதவ பாரதிய ஜனதா எப்படி ஒரு மதவாத கட்சியோ அப்படி காங்கிரசும் ஒரு மதவாத கட்சி அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அவன் காவி கட்டின காங்கிரஸ் இவன் கதர் கட்டின பாரதிய ஜனதா இது ரெண்டுக்கும் இருக்கிற ஒரு வேறுபாடும் கிடையாது இந்தியாவை சீக்கிரம் வித்துவிட்டு கல்லா கட்டுவது யார் என்பது போட்டிதான் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இருக்கிறது இவன் ரெண்டு பேருடைய வெளியுறவு கொள்கையும் ஒன்றுதான் இவனுடைய அரசியல் பொருளாதார கொள்கையும் ஒன்றுதான் தனியாரமயம் தாராளமயம் உலகமயம் ஓடியா ஓடியா இந்தியா விற்பனைக்கு என்று கூவி விற்பவர்கள் இரண்டு பெருங்கட்சிகளும் தான் இதுல எந்த மாற்றம் இல்ல பாபர் மசூதியை இடித்தவன் பாரதிய ஜனதாக்காரன் இடிக்க அனுமதித்த அயோக்கியன் காங்கிரஸ்காரன் ரெண்டு பேரும் ஒன்றுதான் இடிச்சதும் அவன் ஆட்சி காலத்தில் தான் இடிச்சதற்கான தீர்ப்பு தந்ததும் இவன் ஆட்சி காலத்தில் தான் நல்லா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க அவசர அவசரமாக அப்சல் குருவை தூக்கில போட்டு விடிய காலத்தில் எல்லாரும் தூங்கி எழுந்திருக்கு முன்னாடி தூக்கில போடுறான் எவ்வளவு நேர்மையான ஒரு அரசு நடத்துறான் பாரு எப்படி இருக்கான் பாரு மரண தண்டனை நிறைவேற்ற போகிறோம் என்பதை அவன் மனைவிக்கும் தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் கூட சொல்லாமல் கொலைக்களத்தில் நிறுத்துகிற கொலைகாரர்கள் என் அன்பு மக்களே இவனையும் புரிஞ்சுக்கணும் அப்சல் குருக்கு ஏன் மரண தண்டனை பாபர் பாராளுமன்றத்தை இடிக்க வந்தார் அப்சல் குரு இடிக்க வந்தவர்களுக்கு துணை என்றார் அப்சல் குரு ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்கிறது அப்சல் குருக்கும் இந்த குற்றச்சாட்டிற்கும் எந்த சம்பந்தம் இல்லை நீதிபதி சொல்றார் இவர் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார் இதுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை இது நீதிபதி தந்த தீர்ப்பு இவர் எந்த தீவிரவாத அமைப்பிலும் உறுப்பினராக இருந்ததற்கு ஆதாரங்கள் இல்லை இதுவும் அவர் சொன்னது பிறகு ஏன் தண்டனை இந்த தேசத்தின் கூட்டு மனசாட்சி எப்படி எல்லாரும் நினைக்கிறானா இந்த வழக்குல யாராவது தண்டிக்கப்படணும்னு அதனால இவருக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் இப்படி உலகத்துல எந்த நாட்டிலாவது தீர்ப்பு இருந்தது உண்டா நீ யோசிச்சு பார்க்கணும் எங்களுக்கெல்லாம் கூட ஒரு கூட்டு மனசாட்சி இருக்கு சோனியா காந்தி தான் போர் நடத்தி என் இனத்தை கொன்னுட்டாருன்னு நீ தூக்கல போடுவியா போடுவியா ராஜபக்சே தான் போர் நடத்தி என் இனத்தை கொன்னான்னு தெரியுது அவனை தூக்கல போட விடுறியா பாபர் பாராளு மன்றத்தை இடிக்க வந்த அப்சல் குருவுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றி எனது தேசம் பாபர் மசூதியை இடித்தவனுக்கு இதுவரை என்ன தண்டனை தந்திருக்கிறது என்று இந்த தேசத்தில் கேள்வி எழுந்தது உண்டா இல்ல அஜ்மல் கசாப்பையும் அப்சல் குருவையும் அடுக்கடுக்காக தூக்கிலிடுகிறான் யார் ஒரு மரண வியாபாரி இந்த நாட்டின் முதல் குடிமகனாக இருக்கிற பிரணாப் முகர்ஜி சோனியா காந்திக்கு முன்பு அவரை குடியரசுத் தலைவராக முன்மொழிந்து ஆதரவை தந்தவர் யார் அருமை பெருமகன் ஐயா கலைஞர் அவர்கள் இதற்கு பதில் சொல்லணும் அங்கே அவரை குடியரசுத் தலைவராக ஆக்குவதற்கு வாக்கு செலுத்தி விட்டு இங்கே அப்சல் குருவின் மரணத்தை மரண தண்டனை தண்டிச்சு போராடினால் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் உங்க நண்பர் தானே சொல்லலாம்ல எங்கள் பிள்ளைகளின் கருணை மனுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லலாம்ல ஏன் நீங்க தானே போட்டீங்க தமிழில் வழக்காடுகிற உரிமை எங்களுக்கு வேண்டும் என்று சட்டசபையிலே ஒரு சட்டத்தை நிறைவேற்றி நீங்கள் மத்திய அரசுக்கு அனுப்பினீர்களே அந்த சட்டம் செயலாக்கம் பெற குடியரசுத் தலைவர் முதல் குடிமகன் கையெழுத்திட்டால் தான் செயலாக்கம் பெறும் உங்கள் அருமை நண்பர் நீங்கள் ஆதரிச்சு தேர்வு செஞ்ச நண்பர் தான் பிரணாப் முகர்ஜி இருக்கிறார் அந்த சட்டம் செயல்வடிவமாகட்டும் ஒரு கையெழுத்திடுங்கள் என்று சொல்லலாம்ல இந்த நாட்டின் முதல் குடிமகனாக இருக்கிற பிரணாப் முகர்ஜியின் ஒற்ற கையெழுத்திற்காக தமிழர் என்கிற தேசியத்தின் உரிமை உறங்கிக் கொண்டிருக்கிறதே அது நோக்கம் அல்ல ஆனா என்ன நடக்குது இப்ப மெதுவா மெதுவா எப்படி வாரா இவ எதனால அப்சல் குருவியை அஜ்மல் கசாப்பையும் உடனே இஸ்லாமிய இந்த இந்த ரெண்டு பேரையும் தூக்கில போடுறான் இஸ்லாமியரை ஏன் போடுறான் அவன் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கான் என்னதான் எதிர்ப்பு நிலை வந்தாலும் என்னதான் காங்கிரஸ் மேல இஸ்லாமிய மக்களுக்கு கோபம் வந்தாலும் அவர்கள் பாரதிய ஜனதாவிற்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள் எப்படி சிந்திக்கிறான் பாரு எந்த நோக்கத்துல அரசியல் நகர்த்துறான் பாரு ஏன் அப்சல் குருவை அஜ்மல் கசாப்பை வைத்துக் கொண்டிருந்தால் தேர்தலை சந்திக்கிற போது பாரதிய ஜனதா இவர்களை தூக்கிலாது இருக்கிறது என்று இந்து மக்களின் உணர்வை உசுப்பி ஓட்டு வாங்குவான் என்று கருதி
படக் படக்னு தூக்கல விடிய காலை எந்திரிக்கும் நடி கொண்டு விட்டான் இப்ப அத அவன் பேச முடியாது நாங்கள் அவர்களை தூக்கிலே நிறைவேற்றினோம் என்று இவன் பேசுவான் ஆனால் அதற்கு கோபப்பட்டு இஸ்லாமிய மக்கள் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் வேற வழி இல்ல காங்கிரசுக்கு தான் போடுவாங்கன்னு அவன் நினைக்கிறான் இஸ்லாமியர்ல ரெண்டு பேரே போட்டிய இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான இது அரசு இது கட்சி இது ஆட்சி என்று நினைக்க கூடாது என்பதற்காக இந்த நாட்டில் எவனவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை காட்டுகிறான் இஸ்லாமியன் கேட்கனாதி இல்ல அடுத்து தமிழன் கேட்கனாதி இல்ல வாடா சந்தன கடத்தல் அந்த சந்தன வீ கடத்தல் வீரப்ப அவன் கூட்டாளி என்று ஒரு வழக்கு கொண்டு வரேன் அந்த நாலு பேருக்கு தூக்கு கொண்டுட்டு வரேன் இப்ப நம்ம நீதிமன்றத்துல தடை வாங்கியிருக்கோம் தூக்கல போட விட போறதில்ல தூக்கல போட்டா காங்கிரஸ் இந்த நிலத்துல தூக்கல போடாம நம்ம போக போறது இல்ல ஏன் பாராளுமன்ற தேர்தலுக்கு கனடன் ஓட்டு வாங்கணும் தமிழன் அதுக்கு தூக்கல போடணும் கனடன் வாக்கு போடணும்னா தமிழன் தூக்கல போடணும் என்ற நிலை அவனுக்கு இருக்கு அடுத்து என்ன செய்வான் மெதுவா வருவான் ராஜீவ்காந்தி கொலை வழக்குல மரண தண்டனை கைதிகள் அவர்களுக்கு தண்டனை என்று வருவான் நினைச்சு பாரு சிங்கள சுட்டுக் கொள்றான் மீன்பிடிக்க போனா சுட்டுக் கொள்றான் காங்கிரஸ் தூக்கல போட்டுக் கொள்றான் ஆனா கொள்றான் இங்கிருந்து ஆயுதமும் குண்டும் கொடுத்து சுட சொல்றான் இங்க தூக்கல போட்டுக் கொள்றான் சாகிறது யாரு தமிழ ஏன் அவனுக்கு கேட்க ஆள் இல்ல எப்படி ஒரு தகப்பன் இல்லாத வீடு தட்டுக்கட்டு தரதலையாக நிற்குமோ அப்படி தலைவன் இல்லாத நாடும் இனமும் தட்டுக்கட்டு நிற்கும் என் அன்பு மக்களே இந்த இனத்திற்கு இதுவரை இந்த இனத்தில் பிறந்த ஒருவன் தலைமை ஏற்கல தலைவனாக வரல அதனால தட்டுக்கட்டு நிற்குது தமிழன் தலைவனா இருக்கிறான் யாருக்கு அவன் மதத்திற்கு அவன் சாதிக்கு ஆனால் இனத்திற்கு எவனும் இல்லை இனத்திற்கு எவனாவது ஒருவன் நான் தலைவன் என்று வந்தால் நீ என்ன சாதி நீ என்ன மதம் இதையே நீ எம்ஜிஆர் கேட்கல இதையே நீ கருணாநிதி கேட்கல இதையே நீ ஜெயலலிதா கேட்கல இதையே நீ விஜயகாந்த் கேட்கல நீ கேட்டிருந்தா இந்த நிலத்தை ஒரு தமிழன் தான் ஆண்டிருக்க முடியும் நீ கேட்கல இப்பவாது கேப்பியா கேட்க மாட்டேன் அப்ப இத ரொம்ப நுட்பமாக ஆழமாக நாம் இத ஆய்வு செய்யணும் நம்மளை நாமே சுய விமர்சனத்திற்கு ஆளாக்க வேண்டியது ஏன் இந்த இனம் இவ்வளவு தவிக்குது தட்டுக்கெடுது இத்தனை ஆண்டுகள்ல இத்தனை ஆயிரம் ஆண்டுகள்ல என் அன்பு மக்களே ஆயிரம் ஆண்டுகளில் தமிழர் நிலத்தை தமிழன் ஆண்டது உண்டா எமது பாட்டன் பாண்டிய நெடுஞ்செழியன் சோழ மன்னர் சேர மன்னர் இவர்கள் ஆண்ட காலத்தை தவிர எவன் இந்த நிலத்தை ஆண்டா இல்ல களப்பிரர்கள் பல்லவர்கள் போர்த்துகீசியர்கள் முகலாயர்கள் வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் அப்புறம் மராட்டியர்கள் நாயக்க மன்னர்கள் இப்படிதான் இருக்கான் தமிழங்க ஆண்டிருக்கான் இல்ல சரி மக்களாட்சி வந்துருச்சு அப்ப தமிழ எத்தனை பேர் ஆண்டிருக்கான் ரெண்டே பேர் ஆண்டிருக்கான் ஒருத்தர் காமராஜர் இன்னொருத்தர் பக்தவச்சலம் இதுல என்ன துயரம் ரெண்டு பேரும் தமிழர் ஆளல ரெண்டு பேருமே இந்தியரா இருந்தா ஆண்டுட்டான் இதான் பிரச்சனை வேற யார் தமிழர் இருக்கிறா இல்ல இதுல எவ்வளவு காலம் ஓடிருச்சு 50 ஆண்டுகள் ஓடிருச்சு இன்னைக்கு எப்படி இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு என்ன பரபரப்பான அரசியல் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் சேர்ந்து குமுதம் அலுவலகத்தை போய் அந்த இதை சண்டை போடுது எப்படி குஷ்புவை தப்பா எழுதுவாயின்னு அதுக்கு கலைஞர் ஐயா அவர்கள் ஒரு பேர் அறிக்கை கொடுக்குறாங்க பேட்டியை நான் படிக்கிறேன் அதுல கேட்டிருக்காங்க இப்படி எழுதலாமா ஒரு குடும்ப பெண்ணை இப்படி இப்படி இழிவுபடுத்த எழுதலாமா இதை எப்படி தமிழ் மக்கள் பொறுத்துக் கொள்கிறார்கள் என்று கேட்கிறாங்க எனக்கு தோணுச்சு என் அன்பு மக்களே 60 ஆண்டுகளாக நீங்க உங்க குடும்பம் பண்ண அக்கிரமத்தை பொறுத்துக் கொண்ட எனது மக்கள் இதை பொறுத்துக்கிற மாட்டாங்களா எளிதா பொறுத்துக்கிறாங்க ஒரு அவருங்க அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற அவங்க சொந்த பிரச்சனையை தமிழர் என்கிற இன மக்களின் பிரச்சனையா மாத்திரார் இதை எப்படி தமிழ் மக்கள் பொறுத்துக்கிறாங்க எப்படி இருக்குது விவசாயி தற்கொலை செஞ்சதுக்கு இப்படி கேள்வி எழுப்பல மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு இப்படி கேள்வி எழுப்பல அவன் இனம் முழுக்க கொன்ன போது இப்படி ஒரு கேள்வி எழுப்பல யோசிச்சு பாருங்க என் அன்பு மக்களே எப்படிப்பட்ட தலைவர் உங்களுக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறார் என்று எங்களுக்கு அதுல எந்த இதுவும் இல்ல நாங்கள் பெருமிதத்தோடும் திமிரோடும் இந்த நிலத்தில் நிற்கிறோம் ஏன் நாங்கள் மான தமிழச்சி மாறலே பால் குடித்த வீர பிள்ளைகள்
நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டவன் எமது மொழியை தாய்மொழியாக கொண்டவன் எங்களைப் போல ஒரு தமிழ் தாயின் மகன் என் இனம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது அதன் விடுதலைக்கு என் உயிரை கொடுத்தேனும் போராடுவேன் என்று களத்திலே நின்ற தலைவன் என் இனமே செத்தாலும் சரி என் குடும்பம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற தலைவன் அல்ல எனது தலைவன் என் அன்பு மக்களே என் குடும்பமே அழிந்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று களத்திலே நின்ற தலைவன் எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள்